நண்பர்கள் தானேன்னு நம்பி வீட்டுக்குள்ளே விட்டால் இந்த கயவர்கள் செய்த வேலையை பாருங்கள் ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு அதிக பழக்கம் இல்லாத நெருக்கம் இல்லாத நண்பர்களை வீட்டுக்குள்ளே வரைய வர விடத அவாய்ட் பண்ணுங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரை சேர்ந்தவர் தான் பிரேம் கிஷோர் பிரேம் கிஷோருக்கு லலிதா தேவி அப்படிங்கிற மனைவியும் நைந்திக் அப்படிங்கிற மகனும் இருக்காங்க பிரேம் கிஷோர் அண்ட் லலிதா தேவி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு இவர் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டில் பிரேம் கிஷோர் அவங்க மனைவி அவங்களோட குழந்தை மூணு பேரும் கழுத்து அறுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களோட தலைகளில் பாலித்தீன் கவர் சுற்றப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வீடு பூட்டி கிடக்குதுன்னு சொல்லி போலீசாருக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் போலீஸார் வந்து பார்க்கும்போது தான் இவங்க ஏதோ கொலைக்கார கும்பலால் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து போலீசாருக்கு தெரிய வருது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகிறாங்க யாரோ ஒருத்தங்க தான் இவங்களோட நகை எல்லாம் அடிச்சிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை எடுத்து அவங்க ஃபுட்டேஜ் பார்க்கும்போது தான் இவங்களோட இருந்து சாயங்காலம் ரெண்டு ஆண் நபர்கள் வந்து வெளியே போகிறது தெரிய வருது அந்த நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி போலீஸார் போது தான் கெளரம் மற்றும் சவுகான் அப்படிங்கிற ரெண்டு நபர் தான் அவங்க இவங்க யாருன்னு கேட்டோன்னா பிரேம் கிஷோர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கூட இவங்களும் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பிரேம் கிஷோர் சொந்தமாக தொழில் தொடங்கி நல்லா முன்னேற்றம் அடைந்து நல்லா வசதி ஆயிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் அதே கம்பெனிலேயே வேலை பார்த்துட்டே இருந்திருக்காங்க இப்போ பிரேம் கிஷோர் நல்லா வசதி ஆயிட்டான் நல்லா இருக்கான் அப்படிங்கிறத கேள்விப்பட்டுட்டு ஸோ அவன் வீட்டில் இருக்கக்கூடிய நகைப்பணத்தைலாம் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தோட தான் வந்திருக்காங்க ஈவினிங் வந்தவங்க வீட்டில் பிரேம் கிஷோர் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி எங்க சொந்த ஊருக்கு போகணும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் ஸோ நாளைக்கு நாங்கள் இங்கே நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில் வரக்கூடிய ட்ரெயினில் போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லி பிரேம் ஷோரும் வீட்டுக்குள்ளே விடுறாங்க வீட்டுக்குள்ளே விட்டதுனால வந்த வெனை தான் இந்த மாதிரி அவங்கள கழுத்தை அறுத்து பாலித்தீன் கவரால் வந்து அவங்க கழுத்தை நெறித்து கொலை செய்து விட்டு வீட்டில் இருந்த நகை பணம் இன்னும் விலை உயர்ந்த பொரு பொருட்களை ரெண்டு பேருமே அடிச்சிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா போலீஸார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அதிக பழக்கம் இல்லாத நெருக்கம் இல்லாதவர்களை வீட்டில் தங்க வைக்கிறது வீட்டுக்குள்ள வரைய வர விடறத அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கால நேர சூழ்நிலையெல்லாம் அந்த மாதிரி இருக்குது யாரையும் நம்பி வீட்டுக்குள்ளே வரைய விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே மிக சரியான அட்வைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் உங்களுடைய நெருக்கமான சொந்தங்களை மட்டும் அனுமதிங்க நெருக்கமான நண்பர்களை மட்டும் வீட்டுக்குள்ளே வர வர விட அனுமதிங்க நெருக்கம் இல்லாத அந்நியமான ரொம்ப நாள் தொடர்பில் இல்லாத நண்பர்களை வீட்டுக்குள்ளே வரைக்கும் வர விடுறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எல்லாருமே தங்களோட கருத்துக்களாக பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா பல பேர் வந்துட்டு ரொம்ப பயத்தில் இருக்காங்க அப்படின்னா சொல்லணும் யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு குழம்பி போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க